Assalamualaikum, welcome back to my channel Nasreen's Healthy and Tasty Recipes. இன்னைக்கு நம்ம ஸ்பைசி பிரான் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு ஃபைன்லி சாப்ட் ஆனியன் இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கணும். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே அந்த ஆனியன்ஸும் க்ரீன் சில்லியும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். எப்போவும் நம்ம குக் பண்ணுற ஃபுட்டில் சில்லி பவுடரை விட க்ரீன் சில்லி அதிகமாக ஆட் பண்ணோன்னா நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நான் ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான்ஸ் ஆல்ரெடி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் இது மட்டும்தான் ஆட் பண்ணி இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். நம்ம எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் அதை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி செய்யும் போது நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். இது கூட ஒரு 4 டொமேட்டோஸ் நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஆனியன் டொமேட்டோஸில் இருக்கிற வாட்டர்லேயே நம்ம குக் பண்ணணும். நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரான்ஸ்க்கு யூஸ்வலாக குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் நம்ம இது ப்ரான் தொக்கு செய்கிறதால இந்த ஸ்லோ ஃப்ளேம்லே நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் ஆட் பண்ணுறதால இந்த ப்ரான் தொக்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் அரோமாவும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டொமேட்டோஸை இந்த ப்ரானோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 6 to 10 கார்லிக்ஸை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக்கை இதோட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்க்கும்போது அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோவில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டே நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. இது நம்ம நல்லா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் நல்லா ரெடியூஸ் ஆகி நமக்கு திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி அந்த ஃபுல் வாட்டர் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த ப்ரான் தொக்குக்கு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ப்ரான் தொக்கு எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸ்க்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் சப்பாத்தி பரோட்டாக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.